ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மெக்கானிக் மைண்ட் சேனலோட வினோத் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஷன் ப்ரோ வண்டியில் வந்து செல்ஃப் எடுக்கல, பேஷன் ப்ரோ ஸ்பெண்டர் ப்ரோ எல்லாம் ஒன்று தான், காமன் பேட்டரி மாற்றுறது வந்து எல்லாமே காமன் தான். அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க உள்ள வாங்க. இந்த வண்டி தான், 10 ஸ்பேனரு, ஸ்டார் திருப்பிளி இல்லை 10 டீ பாக்ஸ் மூணத்தில் எதனா இதுனா போதும். ஸ்டார் திருப்பிளி ஃபஸ்ட்டு ஷீல்டை கட்டணும். பேட்டரி செல்ஃப் எடுக்காது, அதனால இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியாச்சு, ரெண்டு நல்லா தான் இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் திருப்பி ஏற்றுக்கோம். இந்த பேட்டரி வந்து இது பேர் டர்னர் கிளாம்ப்னு பேர். இது என்ன லூஸ் கனெக்ஷனாக இருந்ததுனாலும் செல்ஃப் எடுக்காது, செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது, அப்போது பேட்டரி தான் ப்ராப்ளம். பேட்டரியே போயிட்டு ஃபீஸ் பாக்ஸ் பார்த்து செக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த டர்னர் லைனு இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, லூஸாக இருந்ததுனாலும் செல்ஃப் எடுக்காது. டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. அது அப்பயும் செல்ஃப் எடுக்கல, பேட்டரி தான் பிரச்சனை. பேட்டரி ஸ்க்ரூ ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் மைனஸ் இருக்குது, மைனஸ்ன்றது எர்த்து, ப்ளஸ்ன்றது மெயின் ஒயரு. ரெண்டு ஸ்க்ரூவும் கட்டியாச்சு. அப்புறம் 10 டீ பாக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த போர்டு கேட்டதுக்கு முன்னாடி இது டெர்மினல் கிளாம்ப் ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா இது வந்து பேலன்ஸ் கிடைக்காது அடுத்தது லூஸ் பண்ணுறதுக்கு. அதனால ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறமா பேட்டரியோட சப்போர்ட் போல்ட்டை கட்டணும். கட்டியாச்சு, பேட்டரியும் எடுத்தாச்சு, புது பேட்டரி வாங்கிட்டாச்சு. இதுலேயே ரெண்டு ஸ்க்ரூ வரும், பேட்டரி எப்படி கட்டணுமோ அதே மாதிரி உட்கார வச்சாச்சு. புது பேட்டரின்றதுனால இந்த ஈயம் வந்து புதுசாக இருக்கும், அதனால எமர்ஷீட்டோ வால்தகடோ எமர்ஷீட்டோ இல்லை வால்தகடு எதனால் வச்சு லைட்டாக இதை ப்ளீச் பண்ணோம் ரெண்டு பக்கமும். அதே மாதிரி டெர்மினல் கிளாம்பும் அதே மாதிரி பண்ணணும். பண்ணியாச்சு, ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும் போது கரெக்டா பாருங்க, பிளஸ் வந்து ரெட்டு. பேட்டரி மாட்டியாச்சு, ரெண்டு ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. கிளாம்புக்குன்னே இது காடி கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாம்பில் உட்கார வச்சுட்டு மறுபடியும் அந்த டெனம் போல்ட் எடுத்து போட்டுருந்தோம். பேட்டரி மாட்டியாச்சு, இப்போ லைன் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. டிஸ்பிளே லைட் நல்லா எரியுது, முள்ளு திருப்பி ரிட்டர்ன் போய் வருது.
சென்சார் நல்லா ஒர்க் ஆகுது ஆஃப் பண்ணிடுங்க ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி பண்ணுங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கங்க இது மெக்கானிக் ஷெட் போனும் ஆன்ன்றது இல்ல நீங்களே மாத்திக்கலாம் இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க